அப்பா அம்மா வந்து 100 கிராம் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம உடம்புடைய வெயிட்ட குறைக்கக்கூடியது. இதுக்கு அந்த மருத்துவ குணம் உள்ளது. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லா கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியதுப்பா. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் கழிவுநர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றும்பா. அதிக நேரம் பசிக்காது, பசி நல்லா தாங்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கவுனி அரிசி கஞ்சியை வாரத்துக்கு 4 முறை காலை உணவாக எடுத்துக்கணும்பா. முடி நல்லா வளரும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா. இந்த அரிசி பாலிஷ் பண்ணாத அரிசிப்பா. இந்த அரிசியில் அதிகமான நார்ச்சத்து இருக்கு. சிறுநீரகம், கல்லீரல், இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுகிறதுப்பா. முக்கியமா புற்றுநோய் வராது. சக்கரை நோய் இருக்கிறவங்க வெள்ளரிசியை குறைச்சு அப்பப்ப கவுனி அரிசியை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 100 கிராம் இதை வந்து பவுல்ல போட்டுக்கிறேன். இப்ப தண்ணி ஊத்திக்கிடுவோம். தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு, ஒரு 3 தடவை கழுவிட்டு அரிசியை கழுவிட்டேன். இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கிடுவோம். இப்போ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடிப்பா இப்படி அரிசியை நம்ம ஊற வச்சுட்டு நம்ம படுத்துட்டோம்னா காலையில் நல்லா உங்களுக்கு ஊறிடும், அரிசி நல்லா ஊறிடும். அப்போ நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுருந்தோம் அரிசி, நல்லா பூவாக நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். அரிசியை மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இந்த தண்ணியை வந்து ஊற வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிடுவோம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், கீழே ஊற்றக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை உங்களுக்கு மிக்சியில் உங்களுக்கு இதை அரைச்சி கொண்டுறேன். அரிசியை அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கிடுவோம். குறகுறப்பா, ரொம்பையும் நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பையும் குறகுறன் ரொம்பையும் இதாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சுருக்குன்னு ஒரு துவையல் அரைச்சிருவோம். இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். 2 மிளகாய் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிடுவோம். அதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நல்லா இஞ்சி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் புளி போட்டுக்கிடுவோம். 3 பல்லு பூண்டுப்பா, 1-5 சின்ன வெங்காயம் இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன், நல்லா கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி இலையை அம்மா நிறையா இதில் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். நல்லா வெயிட்டை நல்லா குறைக்கும், ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீரலை பூரத்தையும் கரைக்கக்கூடியது. அதனால கொத்தமல்லி இலையை எப்பயுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல குளிர்ச்சியும் உடம்புக்கும் நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. இப்போ இதை உங்களுக்கு அரைச்சி கொண்டு வரேன். அவ்வளோதான்ப்பா. இப்போ மல்லி இலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. பவுலில் மாற்றிக்கிடுவோம். காஃபி டீலாம் நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து பித்தம் ஏறும். அதனால இந்த இப்படி மல்லி துவையெல்லாம் இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா, அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புல பித்தம் வந்து குறையும்ப்பா. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து அரிசி எடுத்திருந்தோம், அளவு அரிசி எடுத்திருந்தோம், 100 கிராம் எடுத்திருந்தோம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த தண்ணி இருக்கு, இந்த தண்ணி இதில் ஊற்றிக்கிறோம். 2, 3 இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுப்பா. நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த கவுனி அரிசியுடைய மாவை இதில் ஊற்றிடுவோம். நல்லா இதை கிண்டி விடணும். அப்போ தான் நல்லாட்டா கீழே வந்து அடி பிடிச்சோம். இப்பப்பா நம்ம வந்து இன்னும் 1 கப் எக்ஸ்ட்ரா இந்த மிக்சி ஜாரில் ஊற்றிருக்கோம். இதில் ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிடணும். அப்பா அம்மா வந்து 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் இன்னும் 2 கப் சுடுதண்ணி வச்சுருக்கேன்ப்பா. சுடுதண்ணியை 2 கப் ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா.
இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம மீடியத்துல வச்சு வேக விடுவோம். அப்பப்ப தொடர்ந்து கிண்டிக்கிறணும். இல்லட்டா கீழ அடி பிடிச்சிரும். அப்ப 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறோம். ஓபன் பண்ணுவோம். நல்லா வெந்திருச்சு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்பப்பா தேவையான அளவுக்கு பிங்க் salt போட்டுக்கறோம். weight loss உப்பு எல்லாத்தையும் mix பண்ணிடுவோம். பை இத வந்து ஒரு bowl-ல மாத்திக்கிடுவோம். இப்பப்பா bowl எடுத்து வச்சிருந்தா சூடா இருந்துச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதுல சின்ன வெங்காயம் அம்மா ஒரு 4-5 பீஸ் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இத போட்டுக்குறோம். இத வந்து தயிர் பா தயிர் கொஞ்சம் ஊத்திக்குறோம். இப்ப நல்லா எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்குறோம். இப்ப எல்லாத்தையும் mix பண்ணியாச்சு. இத வந்து நம்ம ஒரு கிளாஸ்ல ஊத்திக்குறோம். weight loss கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பிள்ளையில இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதாவது கவுனி கஞ்சின்னு ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்குது. இந்த மாதிரி நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும். நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பு கெட்ட நீர் இதெல்லாம் நம்மளுக்கு அகற்றக்கூடியது இந்த கவுனி கஞ்சி. அதுக்கு மேட்சா நம்ம மல்லி இலை துவையல் அரைச்சிருப்போம். இதை ஒத்தமாக தொட்டுக்கலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.